வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரத்தம் அதே போன்று சிறுநீர் போன்றவைகளை சஹாபாக்கள் குடித்தார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி பரவலாக இஸ்லாமிய சமூகத்தில் பேசப்படுகின்ற ஒரு அம்சமாக இருப்பதை பார்க்கிறோம். உண்மையிலே அல்லாஹுடைய தூதருடைய இரத்தம் சம்பந்தமாக வரக்கூடிய, அதாவது நபிகளாருடைய இரத்தங்கள், அந்த இரத்தம் வெளியேற்றப்படுகின்ற நேரத்தில் அந்த இரத்தத்தை குடித்ததாக வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே பலவீனமான அறிவிப்புகளாக இருக்கிறது. அது வரக்கூடிய எல்லா செய்திகளையும் பார்க்குற பொழுது அது புகாரி, முஸ்லீம், அபுதாவு, திருமிதி போன்ற அந்த ஆறு கிரந்தங்களுக்கு அப்பாற்பட்ட ஏனைய கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியாகவும், அதே நேரத்திலே அது ஒரு பலவீனமான ஒரு அறிவிப்பாகவும், பல குளறுபடிகள் உள்ள ஒரு செய்தியாகவும் இருப்பதை பார்க்கிறோம். ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய அந்த இரத்தத்தை குடித்த அந்த செய்தி ஒரு பலவீனமான ஒரு செய்தி. ஆனால் இன்றைக்கு இதை ஒரு பெரியொரு அளவிலே பிரச்சாரம் செய்கின்ற ஒரு நிலையை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹுடைய அந்த இரத்தம் பரக்கத்துக்காக குடிக்கப்பட்டிருக்கிறது, சஹாபாக்கள் அதை குடித்திருக்கிறார்கள் என்று சொல்லி இன்றைக்கு மக்களுக்கு மத்தியிலே அதை பற்றி ஒரு பிரச்சாரம் செய்கிறார்கள். உண்மையிலே இதை பிரச்சாரம் செய்கிறவர்கள் ஒன்று யோசிக்க வேண்டும். இதை சொல்வதனால் மக்களுக்கு மத்தியில் எந்த ஒரு பிரயோசனமும் கிடையாது. ஏனென்றால் ரசூலுல்லாஹுடைய இரத்தம் இன்றைக்கு கிடையாது, ரசூலுல்லாஹுடைய இரத்தம் இன்று வரைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்வதாக இருந்தால் அதற்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. அப்படி இல்லை என்றால் ஏன் இந்த செய்தியை சொல்கிறார்கள் என்றால், இன்றைக்கு யார் இதை செய்திகளை மக்களிடத்தில் சொல்லி தன்னுடைய அந்தஸ்தை அதிகமாக்கி கொள்ள விரும்புகிறார்களோ அவர்கள் தன்னை கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்பித்தான் இதை மக்களுக்கு மத்தியில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இது சம்பந்தமாக வரக்கூடிய தபரானி, அதாவது அபு நுஐம், பஸார் போன்ற நிறைய கரந்தங்களில் இந்த செய்தி வருகிறது. ஒரு 4-5 ஹதீதுகள் இது சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு செய்தி. இது அத்தனை செய்திகளிலுமே எல்லா ஹதீதுகளையும் எடுத்து பார்க்கிறப்போ அத்தனை செய்திகளும் பலவீனமான அறிவிப்பாக இருப்பதை பார்க்கிறோம். ஆகவே இந்த பலவீனமான ஒரு செய்தியை வைத்துக்கொண்டு, லைஃபான இந்த செய்தியை வைத்துக்கொண்டு தான் அதிகமான சகோதரர்கள் என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹுடைய இரத்தத்தை குடிக்கலாம், பரக்கத்தாக பெறலாம் என்று சொல்லி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இதே போல் இன்னும் ஒரு செய்தி வரும், ரசூலுல்லாஹுடைய சிறுநீரை, நபிகளாருடைய சிறுநீரை உம்மு ஐமன் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி பெண்மணி குடித்தார்கள், பரக்கத்துக்காக வேண்டி அவர்கள் குடித்தார்கள் என்ற ஒரு செய்தி முஸ்தரக்கல் ஹாக்கிம், தலாயில் நுபுவா போன்ற நிறைய கரந்தங்களில் இது சம்பந்தமாக இந்த உம்மு ஐமன் என்ற பெண்மணி ரசூலுல்லாஹுடைய சிறுநீரை பரக்கத்துக்காக குடித்தார்கள் என்ற ஒரு செய்தி வரும். இதுவும் நிறைய அறிவிப்பாளர்கள் இது சம்பந்தமாக இன்றைய நவீன கால அறிஞர் இப்னு அசாக்கிர் போன்ற அறிஞர்கள் எல்லாம் இதை கடுமையாக விமர்சனம் செய்கிறார்கள். அதே நேரத்தில் அதிகமான ஹதீஸ்களை மேதாவிகள் இந்த அறிவிப்பில் நிறைய குளறுபடிகள் இருப்பதாகவும் பலவீனங்கள் இருப்பதாகவும் தெளிவுபடுத்துவதை பார்க்கிறோம். ஆகவே இந்த உமிழ் நீர், அதே போன்ற ரசூலுல்லாஹுடைய சிறுநீர், அதே போன்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இரத்தம் சம்பந்தப்பட்ட இந்த இரண்டு தகவல்களை பொறுத்த வரைக்கும் இது சம்பந்தமாக வரக்கூடிய அத்தனை அறிவிப்புகளும் பலவீனமானது. அதே நேரத்தில் இஸ்லாம் இரத்தத்தையும் சிறுநீரையும் நஜீஸ் என்ற ஒரு பட்டியலிலே கொண்டு வந்து வைக்கிறது. ஆகவே இந்த நஜீஸை ஒருவர் குடிப்பார் என்பதோ அல்லது குடிப்பது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருந்திருந்தால் அது சரியான ஆதாரபூர்வமான வழிகளில் வந்திருக்கும், அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லியிருப்பார்கள். அப்படி ஏதாவது சொன்ன ஒரு செய்தியை நம்மளால் காண முடியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய வியர்வையை பயன்படுத்தினார்கள் என்றும், ரசூலுல்லாஹுடைய அந்த உமிழ்நீர்கள், நபிகளாருடைய உமிழ்நீர் அவர் பரக்கத்துக்காக வேண்டி பயன்படுத்தப்பட்டிருக்கிறன்ற செய்திகள் நம்ம ஹதீதிலே பார்க்கிறோம். உதாரணமாக ரசூலுல்லாஹுடைய உமிழ்நீரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரிந்த ஒரு வரலாறு, அஸ்மா பின் அபிபக்கர், அஸ்மா ரதியல்லாஹு அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வர்ற பொழுது முதலாவதாக அவர்களுக்கு அல்லாஹ் அப்துல்லாஹி பின் ஜுபைர் என்ற ஒரு குழந்தையை கொடுத்தான். அதுதான் முஹாஜிரிங்களிலேயே கிடைத்த முதலாவது குழந்தை. ஆகவே இந்த குழந்தையை பெற்ற உடனே அந்த பெண்மணி என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு கொடுத்த உடனே நபிகளார் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய வாயிலே பேரிச்சம்பழத்தை அப்படி சுவைத்து அதை மெண்டு அதை எடுத்து அப்படி அந்த பிள்ளையுடைய வாயில் அந்த சாறை வைத்தாருன்னு ஹதீஸில் பார்க்குறோம். அப்போ இந்த ஹதீத் எதை சொல்கிறது என்றால், அந்த பிள்ளைக்கு அந்த ஹன்ன கஹூ பித்தம்ரா அந்த வாயில் வச்சு அப்படி தேய்ச்சி விட்டாங்க என்றும், அதே நேரத்தில் இந்த செய்தியை சொல்லக்கூடிய அஸ்மா பின் அபிபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஃபகான் அவ்வல ஷெயின் தஹல ஜௌஃபஹு ரீஹு ரசூலில்லா, என்னுடைய குழந்தையுடைய வயிற்றிலே போன முதலாவது உணவு வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய உமிழ்நீர் தான். ஆக ரசூலுல்லாஹ்வுடைய அந்த உமிழ்நீர் அவர்களுக்கு ஒரு பரக்கத்தாக, வபர்ரக அலைஹி வகான் அவ்வல மௌலூதின் உலித ஃபில் இஸ்லாம், அதை வைத்து அவர்கள் நிசிதார்கள், பரக்கத்துக்காக பயன்படுத்தி கொண்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த உமிழ்நீர் பரக்கத்துக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே,
இதே போல் நாம் பார்க்கிற பொழுது நிறைய சம்பவங்களில் அல்லாஹுடைய தூதருடைய அந்த மிஞ்சிய நீரை கொடுத்திருக்கிறார்கள், வாயிலே வந்த அந்த உமிழ் நீரை கொடுத்திருக்கிறார்கள் என்ற செய்திகளை பார்க்கிறவர்கள். உண்மையிலே இது வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிப்பட்ட ஒரு விஷயமாக இருப்பதை பார்க்கிறோம். ஆகவே தான் நாங்கள் எப்பொழுதும் அந்த இந்த செய்திகளை அணுகின்ற பொழுது ஒரு சரியான ஒரு பார்வையோடு அணுக வேண்டும். ஏன்னா நிறைய பேர் என்ன செய்கிறாங்க என்றால் இந்த ஹதீதுகளை இன்றைய தற்காலத்தில் சொல்லி தனக்குத்தானே என்ன செய்கிறார்கள், தன்னை மக்கள் மெச்ச வேண்டும், தன்னை கண்ணியப்படுத்த வேண்டும், தன்னுடைய உமிழ்நீரை குடிக்க வேண்டும், தன்னுடைய எச்சு தண்ணீர்களை குடிக்க வேண்டும் என்றெல்லாம் இன்றைக்கு சில தலைவர்கள் விரும்பி கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும் அபு மூசா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் புகாரியிலே 4328வது இலக்கத்தில் பதிவான ஒரு ஹதீஸ், அவர் சொல்கிறார், நாங்கள் அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கிற பொழுது எங்களோட பிலாலும் இருந்தார்கள். அந்த நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு நாட்டுப்புற ஒரு அரபி வந்து அலா துஞ்சு சுலிமா வாத்தனி, எனக்கு வாக்களித்ததை நீங்கள் நிறைவேற்ற வேண்டாமா என்று சொல்கிறார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அபிஷர், நீங்கள் நன்மாராயம் பெறுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்போது அந்த மனிதர் சொல்கிறார், கது அக்சர்த அலைய மின் அபிஷர், அதாவது எங்களுக்கு நிறைய நீங்கள் நன்மாராயம் சொல்லியிருக்கிறீர்கள், எங்களுக்கு அதல்ல, எனக்கு வாக்களித்தத்தை தாருங்கள் அப்படின்னு கேட்கிறார். அப்பொழுது தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு மூசா ரழியல்லாஹு அன்ஹுவையும் பிலால் ரழியல்லாஹு அன்ஹுவையும் ஒரு கோபத்தோடு ஒரு தோற்றத்தோடு பார்க்கிறாங்க. நபிகளுடைய முகத்தில் ஒரு கோபம் என்ற ஒரு தோற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த நிலையோடு பார்த்துவிட்டு சொல்கிறார்கள், இந்த மனிதர் என்னுடைய நன்மாராயத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆகவே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரெண்டு சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், கபில்னா, நாங்கள் உங்களுடைய நன்மாராயத்தை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறார்கள். பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பாத்திரம் கொண்டு வரப்படுகிறது, அதில் நீர் இருந்தது. அப்போ அந்த நீரிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இரண்டு கைகளையும் கழுவினார்கள், முகத்தையும் கழுவினார்கள். கழுவிட்டு வமஜபீஹி, அந்த தண்ணீரை வாயிலெடுத்து கொப்பளித்தார்கள். அந்த பாத்திரத்துக்குள்ளே கொப்பளித்து விட்டு இஷ்ரிபா, இதை ரெண்டு நீங்கள் ரெண்டு பேரும் இந்த நீரை குடியுங்கள் என்றார்கள். உடனே நாங்கள் செய்தோம், ஃபாஃப்ரிகா அலா உஜூஹிக்குமா வனஹூரிக்குமா, அதாவது அவர்கள் ரெண்டு பேரும் அதை எடுத்து தன்னுடைய முகத்திலும், அதே போல் நாங்கள் அதை குடித்து கொண்டோம், அந்த பாத்திரத்தில் அந்த நீரை எடுத்து நாங்கள் அதை குடித்தோம், எங்களுடைய முகங்களிலும் தடவி கொண்டோம். அந்த நேரத்திலே திரைக்கு பின்னால் இருந்து உம்மு சலமா ரழியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அன் அஃலீலா அலி உம்மிக்குமா, எங்கள் உங்களுடைய தாய், உங்களுடைய உம்மில் மூமி அந்த மூமிங்களின் தாயாக இருக்கக்கூடிய எனக்கும் நீங்கள் அதில் மிச்சமாக வைத்து விடுங்கள் என்று சொன்னவுடன் நாங்களே செய்தோம், அவர்களுக்கு அந்த மீதம் தண்ணி கொஞ்சம் கொடுத்தோம். ஆக ரசூலுல்லாஹ் வாயிலெடுத்து கொப்பளித்த அந்த நீரை அபு முசல் அஷரி ரழியல்லாஹு அன்ஹுவும் பிலாலும் குடித்திருக்கிறார்கள். இது ரசூலுல்லாஹ்வுடைய அவருடைய உமிழ் நீர் பரக்கத்து பொருந்தியது என்பதற்கு ஒரு சான்றாக இந்த ஹதீஸ் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கும் இதை வைத்து கொண்டு ஒருவர் பிழைப்பு நடத்தினால் அதுதான் மிகப்பெரிய ஒரு வழிகேடு, அது ரசூலுல்லாஹ்வோடு முடிந்த ஒரு சம்பவம். ஆகவே ரசூலுல்லாஹ்வோடு அவருடைய மரணத்தோடு முடிந்து போன இந்த விஷயங்களை இன்றைக்கு இதை பேசி தனக்குத்தானே ஒரு மவுசு தேடுகின்ற சில வழிகட்ட சிந்தனையாளர்கள் உருவாகி இருக்கிறார்கள். அதனால் வந்த ஒரு பிரச்சனை தான் இது. ஆகவே சமகாலத்தில் இந்த குழப்பம் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்துக்குள்ளே இலங்கையிலும் இந்தியா போன்ற நாடுகளிலும் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. அல்லாஹ் நம்மளை காப்பாற்ற வேண்டும். ஏனென்றால் இப்படிப்பட்ட இந்த வழிகேடான ஒரு சிந்தனை நம்மளை கொண்டு போய் ஒரு தனி மனித வழிபாட்டின் பக்கமாக அல்லது ஒரு இணை வைப்பின் பக்கமாக கொண்டு போய் சேர்த்து விடும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இதே நேரத்திலே அல்லாஹுடைய தூதருடைய இந்த ஆசாறுகளை நாங்கள் இன்றைக்கும் பெற்றுக்கொள்ளலாமா என்றால் இன்றைக்கு அது காண கிடைக்காத ஒன்றாகும். அதே நேரத்துக்கு அதுக்கு எந்த விதமான ஆதாரம் இல்லாத ஒரு செய்தி தான் பார்க்குறோம். புகாரியிலே பதியப்பட்ட ஒரு அழகான ஒரு செய்தி, மா தரக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மௌத்திஹி, அல்லாஹுடைய தூதர் மரணிக்கிற நேரத்தில் அவர்கள் விட்டு சென்ற பொருள் என்னன்னு பார்த்தா, சில திருகங்களையோ அல்லது தீனாரையோ அல்லது அடிமைகளையோ அல்லது பெரும் அடிமை ஆண்களையோ பெண்களையோ பெரும்பெரும் செல்வங்களை எல்லாம் ரசூலா விட்டுட்டு போகலை. அதாவது பெருமளவிலான சொத்துக்களை ரசூலா விட்டுட்டு போகலை. அவன் விட்டுட்டு போன சொத்துக்கள் என்று பார்த்தால் இல்லை பாயலத்துகுல் அல் பயுலா, அதாவது ஒரு கோவர் கழுத, அதே போல் சில ஆயுதங்கள், தர்மமாக ரசூலா கிடைத்திருந்த அந்த சில நிலங்கள், இவைகள் தான் ரசூலா விட்டுட்டு போனவைகள். ஆக அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் நபிகளாருடைய அவர்கள் விட்டு சென்ற பொருட்களாக இவைகள் மாத்திரம்தான் இருக்கிறத தவிர பெருமளவில் எதையும் விட்டுவிட்டு போகவில்லை. அதே நேரத்தில் நாம் வரலாற்று ரீதியாக நாம் பார்க்கிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மோதிரம் சம்பந்தமாக நபிகளார் அணிந்திருந்த அந்த மோதிரம், அதிலே முஹம்மதுன் ரசூலுல்லா என்று பேர் பொதிக்கப்பட்டிருந்தது.
அது சம்பந்தமான அந்த மோதிரம் அது இஸ்லாமிய வரலாற்றில் பிற்பட்ட காலத்தில் காணாமல் போயிருக்கிறது என்ற வரலாற்று செய்திகளை பார்க்கிறோம். இப்படி நிறைய ரசூலுல்லாவுடைய அவர்களுக்கு பின்னால் அவருடைய மரணத்துக்கு பின்னால் அவர்களுடைய எந்த விதமான ஆசாறுகளும் இன்று வரைக்கும் பாதுகாக்கப்பட்டதற்கு எந்த விதமான ஒரு சான்றும் கிடையாது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய தூதருக்கு சொந்தமான ஒரு நிகழ்வு வைத்து இன்றைக்கு யார் எதை பேசிக்கொண்டு வந்தாலும் அதை நம்பவும் கூடாது, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் கூடாது என்பதை நாங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். வாஹர் தவான் அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன்.